ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வில்லேஜ் சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது அவிச்ச முட்டை குழம்பு தான். எப்படி ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக செய்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம், ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு 5-6 பல் பூண்டை தட்டி வச்சிருக்கோம், அதை போட்டுக்கலாம். பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் லைட்டா வதக்கிக்கலாம். இப்ப சின்ன வெங்காயம் எடுத்து இப்படி கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணும். அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிடுவோம். இப்போ ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ ஒரே ஒரு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா மத்திய வதங்கட்டும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போடும்போது கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும், அதுக்கு தான் உப்பு போடுறோம். தட்டு போட்டு மூடி வச்சுருவோம், கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளி. இப்போ தக்காளி வதங்குறதுக்குள்ள நம்ம தேங்காய் வரைச்சிட்டு வந்துடுவோம். கொஞ்சம் திருவுன தேங்காய், ஒரு 5-6 வெங்காயம், கொஞ்சமா பொட்டுக்கடலை, இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த அளவுக்கு ஒரு ஃபைன் பேஸ்டா இப்ப அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்ப தக்காளி வதங்கிருக்கலான்னு பார்ப்போம். தக்காளி நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு விட்டுருக்கு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த பேஸ்ட ஊத்திக்கிடுவோம். நல்லா தண்ணி ஊத்தி மிக்சி ஜார கழுவி நல்லா ஊத்தியாச்சு. இப்ப நான் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் தான், ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். தண்ணி இன்னும் கொஞ்சம் பத்தாது, அதனால இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கலாம். நல்லா கிண்டி விட்டு நல்லா ஒரு 3 கொதி வருவோம். கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம முட்டையை அவிச்சு வச்சிருக்கிறத உள்ள சேர்க்கலாம். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வெயிட் பண்ணுவோம். வாங்க இப்ப நல்லா கொதி வந்திருக்கும், எடுத்து பார்ப்போம். நல்லா கொதிச்சிருச்சு. நான் 3 பேருக்கு சமைக்கிறதுனால 3 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை வந்து அவிச்சு லைட்டா கீறி விட்டுருக்கேன், அப்பதான் உள்ள வந்து மசாலா இறங்கும் முட்டைக்கு உள்ளேயும். இப்போ முட்டையை உள்ள போட்டு தீய சிம்ல வச்சு மூடி வைப்போம். இன்னொரு 10 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் சிம்லயே, அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிட்டு நம்ம முட்டையை உள்ள போட்டு இப்ப எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாக்கலாம். பாருங்க, முட்டை எல்லாமே நல்ல குழம்பு கலருக்கு வந்துருச்சு. உள்ளேயும் கொஞ்சம் மசாலா இறங்கியிருக்கும். இப்போ ஃபைனலாக கொஞ்சம் மல்லித்தலை அப்படியே மேட்டாப்பில் தூவி விட்டுறலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ஒரு அவிச்ச முட்டை குழம்பு கிடச்சிருச்சு. நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.